என் கண்மலையே இன்பமான உரை விடமே இயேசுவே என் கண்மலையே இன்பமான உரை விடமே நேரத்திலையும் சமத்து நோக்கி பார்க்கிறப்போ நீர் இந்த நல்ல வேலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. திருமதி டிமலமாக இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க அடிமையை அடிமையில பாராட்டின தேவைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளுக்குரிய செய்தியானது எங்கள் பிரேசனமாக இருக்க கிருபி பாராட்டும். இந்த மலை பிரசந்தை பற்றி அடிமை பேச போகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்றுபடி எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நாங்கள் புது சிருஷ்டியாக மாறுதற்கு இந்த செய்தியானது எங்களை பிரயோஜனமாக இருக்க கிருபி பாராட்டும். துதிக்கான மை மேலும் ஒரு ஒரு கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே.
ஆமென். கர்த்தருடைய மாத நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. திரும்பவும் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தி ஜீசஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் என்று நான் மலை பிரசங்கிலிருந்து எனக்கு பேசப்போகிறேன். அது வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதை ஒரு மத்தியில் இருந்த சுசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களை பார்க்கும்போது அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலையில் பண்ண பிரசங்கம். அதிலே அது 8 முறையான பாக்கியவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை 6 தலைப்புகளாக எடுத்து அதை ஒவ்வொரு வாரமாக அதை பிரசங்கிப்பதற்காக நான் முடிவு செய்திருக்கிறேன். முதலில் அதாவது ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் போர்னஸ். அடுத்தது ஃபுட் ஸ்டெப் ஆஃப் பேஷன், ஒரு ஆர்வம். மூன்றாவது தலைப்பு ஃபுட் ஸ்டெப் ஆஃப் பிட்டி, மனதுருக்கம். நான்காவது பியூரிட்டி, ஜீசஸ் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் பியூரிட்டி, தூய்மை. ஐந்தாவது பீஸ், சமாதானம். ஆறாவது பெயின், துன்பம். எந்த நாளையும் நாம் சிந்திக்க போகிறது போர்னஸ், ஃபுட் ஸ்டெப் ஆஃப் போர்னஸ், ஜீசஸ் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் போர்னஸ். இங்கே பார்க்கும்போது இந்த மலை பிரசங்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம். திரளான மக்கள் கூடி வந்ததால் இவர் மலையில் ஏறி பிரசங்கிக்க போகிறார். சீஷர்களும் கூட இருக்கிறார்கள். இவர் அந்த நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே இந்த 3 அதிகாரத்தையும் நாம் படித்து அதன்படி நாம் அபியாசப்படுத்தினாலே நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிச்சயமாக மாறிவிடலாம். அந்த அளவுக்கு கருத்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர் அந்த சத்தியாகிரகம், சத்தியம், உண்ணாவிரதம் எல்லாமே இந்த மலை பிரசங்கத்தை, புதிய ஏற்பாட்டிலே இந்த மலை பிரசங்கத்தை படித்த பிறகுதான் அவருக்கு இந்த மாற்றங்கள் வந்தது. 5:5 பார்க்கும்போது சாந்த குணம் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள் என்று அவர் படித்தபோது தான் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார். அப்படி என்றால் நாம் அந்த குணத்தோடு இருந்தால் ஏன் இந்தியாவை நம்ம சுதந்தித்துக் கொள்ளலாமே என்று சொல்லிதான் அவருடைய இந்த முறையை கொண்டு வந்தது. அப்படியாக பலர், கண்ணதாசன் கூட தன்னுடைய புக்கிலே இந்த மலை பிரசங்கம் பற்றி அவர் எழுதியிருக்கிறார். பார்க்கும்போது பலரும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் தான் ரொம்ப நிர்விசாரமாக இருக்கிறோம். நம்முடைய நவீன காலத்து பிரசங்கங்கள், ஊழியக்காரோட பிரசங்களை பார்த்தால் ரொம்ப ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்ஸாக இருக்கும். ஆண்டவராக இயேசு நமக்காக மறுத்து விட்டார், நமக்கு என்ன, நமக்கு துன்பம் வராது, நோய் வராது, பாவம் என்று சொல்ல முடியாது, கஷ்டம் வராது, இதெல்லாம் போய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. இந்த நாள்லேயும் நான் சிந்திக்க போகிறது 5:3 இந்த எளிமையை பற்றி, ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள், பரலோர் ராஜ்யம் அவர்களுடையது என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் பார்த்தோம் வச்சினால் அந்த தாழ்மை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினார். அவரிடம் மனித குணம் மட்டுமல்ல, தெய்வீக குணம் இருந்தும் இணைந்திருந்தது. இதற்காக தன்னுடைய தகப்பன், பரம தகப்பனை அனுப்பினார் என்பதை அவர் முடிவரையிலும் அவர் விரும்புகிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நடந்து காட்டியவர். எளிமை என்பது அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான, இருந்து வரையிலும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அவர் வளர்ந்தது நாசரேத், கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். ஆனால் கலிலேயாவை என்ன சொல்வார்கள்னு சொன்னால் அது ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு இடம். அங்கே அநேகமாக பாதிக்கு மேல் இருப்பவர்கள் எல்லாருமே புறஞ்சாதினர். ஆனால் அங்கே தான் அவரை தேவன் அவரை அனுப்பினார். பல ஊழியங்களை அவர் அங்கே தான் செய்து கொண்டிருந்தார். நோயாளிகளை குணப்படுத்துவது, இன்னும் ஆலயங்களில் சென்று பிரசங்கிப்பது. 12 அவர் அங்கே ஆலயத்திலே போதல் நடுவில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது கூட அவர்கள் பார்த்து மற்றவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டவருடைய கேள்விக்கு, மற்றவர்களுக்கு அந்த போதகர்கள் கேள்வி கேட்பதற்கு பதில் கொடுக்கும், இவர் கேள்விக்கு கேட்பதுமாக அந்த அளவுக்கு இவருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் தன்னை பற்றி எந்த ஒரு பெருமையோ எதுவுமே அவருக்கு இருந்ததில்லை. இந்த சிறு வயதிலேயே நான் இந்த அளவுக்கு அறிவுளவலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு எந்த விதமான ஒரு பெருமையும் கிடையாது. தன்னை பற்றி தாழ்வாகவே அவர் நினைத்து, எளிமையாகவே தன்னை நினைத்து கொண்டிருந்தார். கலிலேயா அவருடைய சீஷர்களை செலக்ட் பண்ணும்போதும் நான் பார்க்கும்போது அதிலே பெரும்பாலானோர் கலிலேயா தேசில் உள்ளவர்கள் தான். அந்த இடத்திலே உள்ளவர் தான் ஆண்டவர். அவர் தன்னுடைய சீஷர்களை செலக்ட் பண்ணும்போதும் எப்படி செலக்ட் பண்ணால், பெரிய பெரிய அறிவாளிகளோ நாம் இந்த நாட்டிலே செலக்ட் பண்ணது போல் அல்ல. விவரம் தெரிந்தவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், அப்படியாக அவர் செலக்ட் பண்ணவில்லை. மீன்பிடித்தவர்களையும், டேக்ஸ் கலெக்டர், இப்படியாக போகிற அவர் போய்கொண்டு இருக்கும்போதே தான் தங்களுடைய சீஷர்களை அவர் செலக்ட் பண்ணினார். அவர்களும் உடனே தங்களுடைய வேலைகளை விட்டு அப்படியே அவரோடு பெண் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். நான் அவர் பிள்ளைகளை ஊழியங்களுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் பல ஊழியக்காரன் போய் இது கரையுது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே நாம் ஜெபிக்க போவோம். அல்ல பெற்றோரை நான் இப்பொழுது அவன் இப்பொழுது வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கொள்ளலாம், ஊழியத்துக்கு அனுப்பலாம் என்றெல்லாம் நம்ம பல
சிந்தனைகளை நாம் செய்வோம். ஆனால் இங்கே இங்கேயோ ஆண்டவர் செலக்ட் பண்ணது ரொம்ப எளிமையான நிலையிலே உள்ளவர்களை தான் அவர் சீஷர்களாக செலக்ட் பண்ணினார். அவர்களும் அழைத்த உடனே அந்த அழைப்புக்கு ஏற்று உடனே போனார்கள் பார்க்கிறோம். இன்னும் அவர் பார்க்கும்போது அவரோட வந்து ஒருவருக்கு அவரும் கேட்கிறார், நல்ல போதுகிறே, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நல்ல போதுகிறே என்று என்னை எப்படி நீ சொல்வாய், ஆண்டவராய் தேவனை தவிர யாருமே நல்லவள் கிடையாது என்று சொல்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம் எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு குணம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்தது யோவான்ஸ்நானனிடம். அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக அவர் எங்கே போகிறான்னு சொன்னால், யோர்தான் நதியிலே அங்கே யோவான்ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். கலிலேயாவிலே இல்லாத அங்கே யார் கிடையாதா? ஆனால் அவர் யோவான்ஸ்நானனை இங்கே அழைத்து வந்திருந்தால் கூட அவர் சந்தோஷமாக வந்திருப்பார். அவரே இவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே போகும்போது அவர் சொல்கிறார், நான் உம்மிடம் ஞானஸ்நானம் எடுக்க இருக்க நீர் எப்படி நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பது என்று சொன்ன உடனே இப்போது அதை செய்யும், இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பார்க்கும்போது எவ்வளோ தூரமாக தன்னை தாழ்த்தி அவர் செய்கிறார் என்று சொன்னால் பார்க்கணும். அதனால்தான் அவர் கரியரின் உடனே தேவ ஆவியானது அங்கு புறப்பல பறந்து வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி வானத்து சத்தம் வந்ததுன்னு சொன்னால், தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் எப்படி அவர் எதிர்பார்த்தாரோ அதுபோல் தன்னை தாழ்த்தின ஒரு காரணத்தினால்தான் இப்படியாக அந்த ஒரு அவர் கரையரனுடன் இந்த ஒரு அசிரியர் வந்தது. நாம் ஆனால் எல்லோருமே நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நமக்கு இப்படி எடுத்து நமக்கு ஞானஸ்தானம் எடுத்து மூழ்கி வெளியில் வந்த உடனே ஏதாவது ஒரு தரிசனமோ அல்லது சத்தமோ தேவன் நம்மளை பேசுகிற அல்ல. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவோம், ஆண்டவர் இப்படி பேசினார், என்னிடம் அப்படி பேசினார் என்று நம்மையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசணும்னு சொன்னால் எவ்வளவு நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். தாழ்மை, ஒரு ஈகோ கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எத்தனை எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்தார். அவர் தொழுநோயாளியை குணமாக்க தொட்டு குணமாக்குற உடனே அவர் என்ன சொன்னார், யாரிடமே சொல்லாதே. இப்போ மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய் என்று சொன்னார். இன்னும் ஜப தலைவனான எவ்வொரு வீட்டிலே தன்னுடைய மகள் 12 வயதான மகள் இறந்து போனால் இவர் போகிறார், அங்கேயும் அவளை தொட்டு எழுப்பினார். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது மறுரூப மலையிலே அங்கே யாக்கோபு பேதுரு யோவான் கூட அங்கே மேலே இருக்கும்போது அப்பொழுதும் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவருடைய நேசகுமாரன் இவர் சொல்வதைப்படி கேளுங்கள் என்று சொல்லி. அப்போதும் அவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை என்ன சொன்னால், நான் மரித்து எழுப்பும் வரையிலும் இந்த ஒரு தரிசனத்தை யாரிடமே சொல்லக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பாக சொல்கிறார். பார்க்கும்போது எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. தன்னுடைய ஊழியத்தை பற்றி பலரும் நம்பி பற்றி சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சாட்சி கூட என்ன சொல்ல, நான் என்னை பற்றிய சாட்சி கொடுக்கக்கூடாது, என்னை பற்றி கொடுப்பவர் பெரியவர், பரமப்பிதான் என்னை குறித்து சாட்சி கொடுப்பதே பெரியது என்று சொல்கிறார். நாம் எவ்வளவு கள்ள சாட்சிகளையும் எவ்வளவு தூரம் நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நம்மை ஏமாற்றுகிறோம், மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கோம் என்று சிந்து பார்க்க வேண்டும். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய இந்த வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை நாம் அவருடைய ஃபுட் ஸ்டெப்போடைய அடிச்சூழலிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய டீச்சிங் பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக அவர் உண்மைகளை சொல்லும்போது என்ன சொல்கிறார், விதைக்கிறவன் எப்படி விதைகளை விதைத்து கொண்டு போவான். அங்கே இன்னும் பார்க்கும்போது மீன்களை பிடிப்பது வலையை பற்றி அவர் சொல்கிறார். முத்துக்களை புதைத்துவத்திற்கு முத்து வாங்குவதற்கு அவன் என்ன எல்லாவற்றினுடைய இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்று வாங்குவானே, இப்படியெல்லாம் புளித்தம்மா பற்றி சொல்கிறார். இப்படி அவருடைய சொல்கிற எல்லா காரியமுமே கடுகுவதை பற்றி எல்லோருக்குமே படிக்காதவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை பற்றி. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையிலே அவரை இயேசு கிறிஸ்து போதித்து வந்தார். எதை எடுத்தாலுமே அவரிடம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் எளிமை. ஆவில் எளிமை உள்ள பாக்கியவான்கள், பரலோர் ராஜ்யம் அவருடையது. நாம் சொல்லிடும் பரலோர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய என்பதெல்லாம் கையை தூக்கணும்னு சொன்னால் ஆலயத்திலே சொன்னால் நிறைய பேர் கை தூக்குவார்கள். எப்படி நம்முடைய இந்த குணாதிசயங்கள் ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம போக முடியாது. ஆனால் அவருடைய டீச்சிங்கில் ரொம்ப ஈஸியான டீச்சிங், நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்மால் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் தான் அவருடைய டீச்சிங்லாம் இருக்கிறது. பெரிய பெரிய மகான்களால் எப்படியாக அவர்கள் மகான்கள் என்று பேர் வர காரணமே அவர்களிடந்த அந்த சிறப்பான குணங்கள் தான். முதல் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவர் சொல்வது என்னன்னு சொன்னால், எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் எனக்கு தெரிந்த விஷயம் என்று சொல்லி. அவருக்கு தெரியாத விஷயமா? ஆனால் அவர் என்ன தன்னை பற்றி ஒரு தாழ்மையாக எளிமையாக சொன்ன காரியம், என்னை எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் என்னை பற்றி எனக்கு தெரிந்த விஷயம் என்று அவர் சொல்வாராம்.
இன்னும் பார்க்கும்போது நபிகள் நாயகத்தை எடுத்தோம்னு சொன்னால், அவரும் அவர் இறை தூதன் என்று இஸ்லாமியர் சொல்கிற அந்த முகமது நபி அவர்களும், அதுபோல் என்னுடைய தாய் நான் என்னுடைய தாய் காய்ந்து போன ரொட்டி துண்டையும் ட்ரை ஆன டேட்ஸ் பெருசமலையிலையும் சாப்பிட்ட ஒரு தாயுடைய மகன் தான் நான். நான் இறை தூதன் என்பதற்காக என்னை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம், உங்களில் நான் ஒருவன் தான், எல்லா புகழும் துதியும் இறைவனுக்கே என்று அவர் சொல்வாராம். அதனால்தான் அவர்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு மகான்களாக உலகத்திலே கருதப்படுகிறார்கள். பார்க்கும்போது கீதையில் கூட ஒருவேளை நான் கீதையை பற்றி பேசுவேன் சொன்னாலே நீங்களாம் நினைப்பீர்கள், இவள் கிறிஸ்தன் அம்மா என்ன செய்து கொடுக்கும்போது ஹிந்துசத்தில் பற்றியெல்லாம் பேசுகிறாள். அப்படி இல்லை, ஒருவேளை இந்த நேரத்திலே யாராவது ஒரு ஹிந்து சகோதரன் சகோதரி இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு பெருமை உடையவளாக இருந்தால் இந்த ஒரு செய்தி அந்த அவர்களுக்கு ஒரு பாடத்தை, காந்தி எப்படி மகாத்மா காந்தி எப்படியாக மலைப்பிரசங்கத்திலிருந்து அவருக்கு மாற்றங்கள் வந்ததோ, அவர் என்ன காரியங்களை செய்தாரோ, அதுபோல் ஒருத்தர் மாற்றங்கள் வருவதற்கு நாம் எதை பற்றி பேசக்கூடாதுன்னு கேட்டால் நல்ல காரியங்களை யாராக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம். அங்கே கண்ணன் போர் முடிந்த உடனே என்ன செய்வாராம், தன்னுடைய குதிரையெல்லாம் தானே போய் எப்படியாக குதிரை ஓட்டி சாதாரண குதிரை ஓட்டி எப்படி வேலையெல்லாம் அந்த அந்த குதிரைகளுடைய வேலையெல்லாம் முடித்த உடனே குளிப்பிப்பான், அதுபோல் அவரே தானாகவே குளித்து அந்த குதிரைகளெல்லாம் குளிப்பித்து அதற்கு உணவு வைப்பாராம். பாருங்கள் எவ்வளவு தூரம் காரியங்கள், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இவ்வளோ ஒரு சிம்பிளான காரியம் செய்யும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் படித்து விட்டால், கொஞ்சம் டிகிரி வாங்கிவிட்டால் என்ன நமக்கு எவ்வளோ ஒரு தங்களை பற்றி தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுகிறோம். ஏன் நான் அதை செய்ய வேண்டும், வீட்டில் ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி, திருமணமாய் போக வேண்டிய வீடுகளில் கூட பல காரியங்களை பார்க்கலாம், எதற்காக நான் செய்ய வேண்டும். அந்த பெண் மட்டுமல்ல பெற்றோர் கூட என்ன சொல்வார்கள், நீ அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய தேவை, அதற்காக உன்னை கட்டி கொடுத்தோம் என்று பேசுவார்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள் நடக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அப்படி இல்லை, வேதாகமத்தில் எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ரூத்தை பற்றி ஒரு எஸ்தரை பற்றி இவெல்லாம் போடும்போது, அவள் எஸ்தர்லாம் அவள் ராணியான பிறகு கூட தன்னுடைய அந்த சிறிய தன்னுடைய மகனான மொர்தகாய்க்கு கீழ்ப்படி இருந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த எளிமை வந்துவிட்டாலே நாம் கீழ்ப்படிவோம், ஒபீடியன்ஸ் வந்துவிடும். நான் என்ற எண்ணம் அகங்காரம் வரும்போது தான் எதற்காக நாம் குனிந்து நிற்க வேண்டும், எதற்காக நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் வரும். உயர்ந்த பதவி கிடைத்துவிட்டால் நம்மையுடைய கீழே உள்ளவர்களை எந்த அளவுக்கு நாம் மோசமாக நாம் நடத்துகிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து இந்த பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சீஷர்களிடையே ஒரு முறை ஒரு விவாதம் வந்தது, பரலூர் ராஜ்யத்திலே எவன் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி. பரலூர் ராஜ்யத்து போது இந்த விஷயங்களெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே இந்த மலை பிரசங்கம்லாம் 5, 6, 7 அந்த வசனம் அந்த அதிகாரங்களே வருகிறது. சீஷர்லாம் கூட இருந்தவள் தான், நான் கூட பல வேளையில் அவர் நம்மை போல தான் அவர்களும் பரலூர் ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி அவர்களால் ஒரு வாக்குவாதம். அப்படிதான் ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு சிறு பிள்ளையை காண்பித்து, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் பரலூர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொன்னார், கடிந்து கொண்டார். இன்னும் சில நேரங்களில் பார்க்கிறோம் பெரிய ஆலயங்களை, சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் பல கோடி செலவழித்து, லட்சங்களும் கோடியும் செலவழித்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நாம் செய்து அதில் பெரிய பெருமைப்படுகிறோம். அந்த அதை வைத்து நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம சமுதாயத்தை செய்யலாம், ஆனால் அந்த ஆலயத்தை கட்டுவதிலையும் ஆலயம் தேவை, ஆனால் ஆண்டவர் கற்களினால் கட்டுகிற ஆலயத்திலே அப்படி பிரசனம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த அப்படித்தான் தேவாலயத்துடன் வெளியில் வரும்போது அவர் சொல்கிறான், இந்த ஆலயத்தை இந்த கல்லை பார்த்தீர்களா, பில்டிங்கை பார்த்தீர்களான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போகும் நாட்டில் வரும் என்று சொல்கிறார். அவருக்கு அதெல்லாம் பெரிய காரியம் அல்ல, ஒரு சிறியவனுக்கு நீ எதை செய்கிறையோ அது எனக்கு செய்து என்று இயேசு சொல்கிறார். ஒரு நமக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்மால் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் நாமும் சத்தியத்தை தெரிந்து கூட நிர்விசாரமாக இருக்கிறோம். பெரிய பெரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள், அபிஷேக கூட்டங்கள், இதை பற்றி அதிகமாக எங்கேயுமே பிரசங்கிக்கும் அந்த மலைய பிரசங்கத்தை பற்றியெல்லாம் அதிகமாக பிரசங்கப்படுவதில்லை. காரணம் அதிலே அவர்களுக்கு தேவையான ஒரு பெருமை கிடைக்காது, அல்லது அதில் சொல்லக்கூடிய சில காணிக்கைகள் கிடைக்காது. அதனால்தான் சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, எல்லோரையும் கடிந்து கொண்டார். ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு கூட பார்க்கிறோம், யாருக்கு முதலில் தரிசனமானார் சொன்னார், மகதலினால் மரியாள், 7 பிசாசில் பிடித்த அந்த மகதலினால் மரியாளுக்கு தான் அவர் முதல் தரிசனமானார். ஏன் பெரிய பெரிய ஆட்கள் தரிசனமாக இருக்கலாமே, அங்கேயும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு செலக்ட் பண்ணதும் சொசைட்டிலே கொஞ்சம் ரொம்பவுமே ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணுக்கு தான் வந்து அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஏழ்மை தாழ்மை அவர் பிறந்திலிருந்தே மேய்ப்பர்களுக்கு தான் அவருடைய பிறப்பை பற்றி அறிவிக்கப்பட்டது. மரியாதை அதுபோல்
தன்னை தாழ்த்தினாள். மரியாளிடம் இந்த குணம்தான் தன்னுடைய மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது என்று பார்க்கிறோம். பெற்றோர்களாகி நாம் கூட நமக்கு இந்த மாதிரி தாழ்மையான குணம் வரும்போது நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மை பார்த்து, நாம் ரோல் மாடலாக இருக்கும்போது நம் பிள்ளைகளும் அதே போல் பார்த்து படிப்பார்கள். மகாத்மா காந்தி கூட ஒரு முறை அவர் லண்டனில் இருக்கும்போது இங்கே அவர் அந்த தசரா பண்டிகை கொண்டாடுவதற்காக வாவேசு ஐயர் என்றும் இன்னும் சாவர்கர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுகிறார்கள். அதற்கு தலைமை யார் என்றால் சீஃப் கெஸ்ட்டு மகாத்மா காந்தி தான். 700 பேருக்கு சாப்பாடு போடுவதற்காக 6 பேர் சமையலுக்கு அங்கே வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் வருவதற்கு முன்பதாக மகாத்மா காந்தி அங்கே போய்விட்டார். போன உடனே கிச்சனில் போய் பார்த்தால் எல்லோரும் பயங்கரமான சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் அங்கே போய் காய்கறிகள் எடுத்து கட் பண்ணதும் அதை கழுவி கொடுப்பதும் நம்ம தொட்டியில் தண்ணீரை நிறைப்பதும் இப்படியாக பல வேலைகளை செய்திருக்கிறார். அங்கே வேலை செய்தவர்களும் இவரிடம் சில வேலைகளையும் கொடுத்துருக்கிறார்கள். யாருக்கு அங்கே உள்ளவர்களுக்கு தெரியாது இவர் தான் மகாத்மா காந்தி என்று இவங்க அவர்களுக்கு தெரியாது. பல வேலைகளையும் அவர் கொடுத்து அவர் அதையும் சந்தோஷமாக செய்திருக்கிறார். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் இவர் ரெண்டு பேரும் அந்த ஐயரும் அவருடைய அடுத்த ஃப்ரெண்ட் அங்கே வருகிறார்கள். வந்த உடனே இவர் வேலை செய்து கொண்டு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக போய்விட்டது. அவரை பார்த்து, நீங்கள் என்ன இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். உடனே காந்தி சொன்ன பதில், மன்னிப்பு கேட்கொண்டே தேவையில்லை, சந்தோஷமாக இந்த வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதில் என்ன இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். பாருங்கள், எவ்வளவு தூரம் தங்களை இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் தங்களை தாழ்த்தி தங்களை கீழ்ப்படுகிறான்னு அந்தளவு தங்களை தாழ்த்துறான்னு சொன்னால் நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார். பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்ல, பிற மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள் போதிப்பதே தாங்கள் செய்வதும் கிடையாது. அவர்களுக்கு தங்களுக்கு ஆலயத்துக்கு சென்றாலும் பெரிய ஆசனங்கள் இருக்க வேண்டும் என்றும், இன்னும் விருந்து அங்கே கல்யாண வீடுல இங்கே போனாலும் அங்கேயும் அவர்களுக்கு பெரிய இடங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் அவர் கடிந்து கொள்கிறார். அவர்களை பார்த்து தான் விபசார சந்ததியே இன்னும் உள்ளடிக்கப்பட்ட கலரிகள் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை பலவிதமாக இவர்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து கொள்கிறான்னு சொன்னால், இப்படி பெரிய பெரிய இடங்களில் இவங்களுக்கு பெரிய இடங்கள் வேண்டும், ரபி என்று அவரெல்லாம் அழைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுது இந்த நாட்டிலுமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு மீட்டிங் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உதரம் செலவழித்து போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறோம். இதெல்லாம் தேவை தானே? ஆண்டவர் எங்கேயாவது தன்னுடைய எல்லாவற்றையுமே அவர் யாருக்குமே சொல்ல வேண்டாம், அவர் செய்த அற்புதம் அவருடைய அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் என்ன சொன்னார், நிச்சயமாக அவர் கட்டளையிடுகிறார், எச்சரிக்கிறார், யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஊழியங்களை பார்க்கும்போது முந்தின கூட்டத்திலே யாருக்காவது வந்திருக்கும் போது ஏதாவது ஒரு நோய் குணமாகிவிட்டேன்னு சொன்னால் மைக்கை பிடித்து கொடுத்து, வரும்போது எப்படி வந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் நம்மை தாமே பிரசித்திப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நல்ல போதகரேன்றது கூட அவர் என்ன சொன்னார் அந்த வாலிபனிடம், ஆண்டவரை தவிர வேறு யாருமே நல்லவர்கள் கிடையாது என்று அவர் சொல்கிறார். சாட்சி யார் கொடுக்க வேண்டும்? ஆண்டவரை தேவன் தான் நம்மை பற்றி கொடுக்க வேண்டிய தவிர நம்மை பற்றி நாமே பெருசாக பேசணும் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. மலைப்பிரசங்கத்தை நாம் படிக்கின்ற எத்தனையோ முறை நாம் படித்திருப்போம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவன் எப்படித்தான் மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய ஆசிரியர் தத்துவ மேதையான டயோஜெனிஸ் அவர் தன்னுடைய ரூமில் இருந்து ரெண்டு மண்டை உடலை வைத்து கொண்டு அவர் இன்னும் ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இவர் மகாவீரன் அலெக்சாண்டர் அங்கே உடலில் போகிறார். புறன் கேட்கிறார், மண்டை ஓடுகளை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு கேட்ட உடனே அவர் அந்த ரெண்டு ஓடுகளையும் அவரிடம் கொடுத்து, இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டார். மகா அலெக்சாண்டரும் பார்த்துவிட்டு, எந்த விதமான வித்தியாசம் இல்லையே என்று சொன்னாராம். சொன்ன இவர் சொன்னது, அதில் ஒரு மண்டை ஓடு உன்னுடைய தகப்பனாருடைய மண்டை ஓடு, அடுத்தது அவருடைய அடிமையுடைய மண்டை ஓடு, இந்த ரெண்டிலும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொன்ன உடனே அவரும் சொன்னார், அது எந்த விதமான வித்தியாசம் எனக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே அலெக்சாண்டர் கற்றுக்கொண்டார். அவ்வளவு ஆணவம் மிக்க அந்த அலெக்சாண்டர் கப்போதான் அவருடைய அறிவு கண்கள் திறந்தது. பாருங்கள், இப்படித்தான் ஒரு வெறி பல நேரங்களிலே வருகிறது. ஏதாவது ஒன்று செய்யும்போது அதனால் உள்ள பின் விளைவுகளையும் கூட யோசிக்காதபடி, எந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் இல்லாதபடி பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஒரு எளிமையான ஒரு குணம் நம்மிடம் வந்ததுன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம். இப்போ உயர் பதவி வந்துவிட்டால் கூட எந்த அளவுக்கு கீழே உள்ள வேலைக்காரர்களுக்கெல்லாம் நாம் வேலைக்காரர் நடத்துகிறோம். ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தன்னை இறுதி வரையிலும் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம்
பற்றி அவர் எச்சரித்தார். அவர்களை அவர்களுக்கெல்லாம் அவர்களை பற்றிலாம் மோசமாக பேசினாரே தவிர அவர் பின்னாடி போனது எல்லாமே கற்றிருந்தவள் கிடையாது, ஒன்றுமே தெரியாத ஏழைகளும் இன்னும் நோயற்றவர்களும் தேவை ஒரு சமாதானம் கிடைக்காதா, நல்ல ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லிதான் அவர் பின்னாலே இப்படி திரளான கூட்டம் அவர் பின்னாடி சென்றது. அதில் எல்லாருமே கள்ளிமான்கள் கிடையாது. நாம் சிந்து பார்க்க வேண்டும், நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு பதவியோ உயர்வையோ உயர்வோ வந்துவிட்டால் எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை ஆட்டி படுக்கணும்னு சிந்து பார்க்க வேண்டும். அந்த ஆவியிலே எளிமையுள்ள பொருளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் பொருள் ராஜ்யம் நமக்குரியது. ஒரு முறை நேரு கூட அப்படித்தான், அவர் வெளியே போய்விட்டு நள்ளிரவிலே திரும்பி தன்னுடைய ரூமுக்கு வரும்போது இங்கே உள்ள வயதான இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் செக்யூரிட்டி பாதுகாவலர் தூங்கி கொண்டிருந்தாராம். இந்த கூட வந்தவர்கள் எல்லாம் அவரை தட்டி எழுப்ப போனார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், பாவம் வயதானவர், அவர் தூங்கட்டும், அவரை தொந்தரப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இருந்த ரெண்டாவது கீ எடுத்து எக்ஸ்ட்ரா கீயை வைத்து அதை ரூமை திறந்து உள்ளாலே போனாராம். செய்வோமா நாம் ஆலயத்தில் இருந்தாலும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏன் எப்போமெல்லாம் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது எதற்காக போலீஸோட நம்முடைய எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கிறது, ஏன்னா பதவி வேண்டும் பட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த மலைப்பிரசத்துள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்தால் இதற்காக நமக்குள்ள இரு வேற்று பிரிவுகள், ஜாதியிலே பெரியவன், சமுதாயத்திலே பெரியவன், குடும்பத்திலே நான் பெரியவன், ஊழியத்திலே இருக்கிறவர்கள் தான் அந்த பெருமையில் இருக்கிறார்கள். முக்கியமாக பார்க்கும்போது ஊழியம் என்று இந்த யூடியூப் வந்ததிலிருந்து பலவிதமான ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையான சரி, தன்னுடைய உடன்பிறப்பளோடமோ குடும்பத்தாரிடமோ நடந்து கொள்கிற விதமானது அன்பு என்கிற ஒரு தன்மையே இல்லாத முறையில் இருக்கிறது. தாழ்மை கிடையாது, ஒருவருக்கு ஒரு மன்னியக்கூடிய குணம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசு வேதாமத்தை படித்த மற்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாத எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸுமே கிடையாது. நான் பார்த்தோம்னு சொன்னால் சுயசிவம் என்று சொல்லக்கூடிய பிரபலமான அந்த பேச்சாளர் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களிலே இவர் தன் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு கோட் பண்ணுவார். அவன் மட்டுமல்ல, பர்வீன் சுல்தானா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவர் பெரிய பேச்சாளர், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் பேசும்போது அப்படி அவருடைய கண்கள் கூட கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு அவருடைய டீச்சிங்கை பற்றி அவர்கள் தங்களுடைய பேச்சிலே பேசுவார்கள். பார்க்கும்போது நாம் நம்மை சிந்து பார்க்க வேண்டும், எந்த அளவிலே நாம் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறோம். பரலூர் ராஜ்யத்தை பற்றி நாம் பிரசங்கிக்கிறோம், ஞானஸ்நானம், அந்நிய பாஷை என்னும் இப்படியாக நாம் அற்புதங்களை செய்வது இதைத்தான் பற்றி பேசுகிறோமே தவிர நாம் அதற்கெல்லாம் ரெடியாக இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து எந்த கோணங்களில் எந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை போல நாம் நடக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டி கொண்டோம்னு சொன்னால் அதுதான் நம்முடைய பரம தகுப்பு நம்மளிருந்து எதிர்பார காரியமே தவிர வேறு ஒன்றுமல்ல. எளிமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நாம் எந்த அளவிலே நாம் எளிமையாக இருக்க வேண்டும், எளிமையான இருக்கிறவர்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாம் அவருடைய அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இவருடைய வாழ்க்கை மூலமாக அவருடைய அடிச்சொல் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் சொன்னால் அதான் ஆண்டவனுடைய எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். கர்த்த தாமே செய்து ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பினே, நம்ம துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. நாளில் நீ கொடுத்த செய்திக்காக நமக்கு நன்றி. ஆவியில் எளிமலால் பாக்கியவான்கள் பரலோராஜன் அவருடையது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பரலோர் ராஜ்யத்தை நாங்கள் அடைய வேண்டும் சொன்னால் எங்களுடைய எளிமை தாழ்மை எங்களுக்கு தேவை. தாழ்மலவருக்கோ நீர் கிருபை அளிக்கிறீர், பெருமளவருக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி. அது கூட நடந்து கூட தான் இருக்கிறது ஆண்டவர். எவ்வளோதான் நான் பெரிய ஆள் என்று சொல்லி மகா அலெக்சாண்டர் கூட எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்து எவ்வளவு உலகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர் தான். ஆனால் இறுதி நாட்கள் அவருடைய இறுதி நாட்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மோசமான நாட்களாக இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது எங்களை நாங்கள் தாமே கரெக்ட் பண்ணிக்கொள்ள நீ கிருபை செய்யும். உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாவற்றையும் அவர் மனிதனாக பிறந்தாலும் அவரிடம் அந்த ஒரு தெய்வீக குணங்கள் இருந்ததே கிடைகிறது வரையில் என்பதை நாங்கள் பார்த்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யும். துதிகரமாக மேலும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.